இந்த கேள்வியில இப்ப நீங்க மூன்று கூட்டுக்கும் படையெடுத்திருப்பீங்களான்னு நினைக்கிறேன். இன்னொரு கூட்டு அதுல மிச்சம் இருக்கு, இதுதானே அந்த டிஏ ஒரு கார்டு நோட் பண்ணி கொள்ளுங்க. சி வந்து இதுதான், சி நேர் அயன்கள் கதவொட்டின் அறைக்கும் எதிர் அயன்கள் அனோட்டின் அறைக்கும் நகரம் என்று சொல்லி இருக்கு. உப்பு பாலத்துல எண்ணெய் எண்ணூத்தி ரெண்டு ஒரு உப்பு கரைசல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப நீங்க ஜோதிச்சு கொள்ளுங்க எங்க யார் போகும்னு சொல்லி. டி நாலாவது கூட்டு டி டி வெளிச்சுற்றில், இப்ப நீங்கள் வெளிச்சுட்டி இதை தொடுத்தால் வெளிச்சுற்றில் இலத்திரன்கள் செப்பு மின்வாயிலிருந்து ஏஜி மின்வாயிற்கு நகர்கின்றன சொல்லி. வெளிச்சுற்றில் இலத்திரன்கள் செப்பு மின்வாயிலிருந்து ஏஜி மின்வாயிக்கு நகர்கின்றன சொல்லியிருக்கு. வெளிச்சுற்றில் இலத்திரன்கள் செப்பு மின்வாயிலிருந்து ஏஜி மின்வாயிக்கு நகர்கின்றன. வழிச்சுற்றில் இலத்திரன்கள் செப்பு மின்வாயிலிருந்து ஏஜி மின்வாய்க்கு நகர்கின்றன. சரி, நாங்கள் இனி கூட்ட பார்ப்போம். நேரியா நேரியா முதலாவது கூட்டு சரியா? முதலாவது கூட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு? கல அழுத்தம் சைவரசம் நாலு ஆறில் மாறிலியாக தொடர்ந்திருக்கிறது. ஓ, கலத்தின் அழுத்தம் சைவரசம் நாலு ஆறு வரை தகனிக்கும் போது உங்களுக்கு கலத்தின் அழுத்தம் என்ன வந்தது முதல் நீங்கள் கணிச்சு பார்க்கும்போது? ஆ, கணிக்கல அனேரியா. ஏன் அப்படி வருது? யார் அனோட் யார் கதோட் என்ன அப்படி? இங்க ரெண்டுமே பிளஸ் அல்ல, ரெண்டையும் கூட்டினாலும் பெறாது கழிச்சாலும் பெறாது. எப்படி ரெண்டு பேரும்? இது சைவரசம் மூன்று நாலு, இது சைவரசம் எட்டு. சைவரசம் சைவரசம் வோல்டேஜ் சரியா எழுதி இருக்கிறீங்களா? சைவரசம் மூன்று நாலு வோல்ட்டும் சைவரசம் எட்டு சைவர் வோல்ட்டும். சைவரசம் சைவர் எட்டு. நீங்கள் சைவரசன் சைவர் என்று எழுதிட்டீர்களே, ஏன் தெரியலையே எழுதினது? ஸ்டாண்டர்ட் வந்து சைவரசம் மூன்று நாலு செப்பின்ற தாழ்த்தலில் தான் தந்திருக்கு. அதே மாதிரி வெள்ளின்ற தாழ்த்தல தான் சைவரசம் எட்டு சைவர். அப்ப கழிச்சா அவ்வளவு வரும். ஐயா பிரியாணியில அவ்வளவு வந்து சைவரசம் நாலு ஆறு பேர் இருக்கு. அப்ப நீங்க இப்ப என்னண்டா புதுலியா ஒரு பெருமானத்தை போட்டுட்டு சைவரசம் நாலு ஆறு வந்ததால இந்த கூட்டு பிள்ளை என்று சொல்ல போறீங்க? அப்படித்தானே? இந்த கூட்டு உண்மையிலேயே பிள்ளைதான். ஏன் பிள்ளை? தொடர்ந்திருக்காது. ஆ, வெரி குட். தொடர்ந்திருக்காது. பாருங்க இப்ப என்னண்டா நீங்கள் அப்ப மற்ற பக்கத்தை யோசிக்காமே பிள்ளை என்று சொல்லிட்டீங்க. அது சின்ன கணித்தல் மிஸ்டேக். இப்படிதான் ஒரு லைன்ல நான் சொன்ன மாதிரி தானே, தெரியுதா தெரியுதான்னு காட்டி கேட்ட மாதிரி தான். என்ன தெரியுதோ ஆண்டவனு தான் தெரியும். சரி, விவகு கேட்பான் ஒரு படத்துல அப்படித்தான் இருக்கும், தெரியுதா தெரியுதான்னு. ஆனாவை காட்டி தெரியுதோண்டா படிப்பறையில் அனுப்பி விளங்கும் இது ஆனான்னு. சரி, அப்ப அப்படிதான். இப்ப இதுல சைவரசம் மூன்று நாலு வோல்ட்டும் சைவரசம் எட்டு சைவர் வோல்ட்டும் தான் இருக்கு. அது கழிக்கும் போது சைவரசன் நாலு ஆறு வோல்ட் வருகுது பெருமானம் சரி, ஆனா அதை தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்க வசனம் தான் பிள்ளை என்னென்றால்
கலம் தொழிற்படையில கலத்தில மின்னியக்க விசை வந்து மாறும், அழுத்தம் மாறும். ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனாலதான் நாங்கள் சில நேரத்துல கேள்வி கேட்கும்போது தெளிவா கேட்டிருக்கோம், கலத்தின் தொடக்க மின்னியக்க விசை யாதென்று கேட்டிருக்கோம். முதலாவது கேள்வி, சோ முதலாவது சொல்லப்பட்ட விஷயம் தவறு, காரணம் தொடர்ந்து இருக்கும் என்று சொல்லி இருக்கு. அதனால அது போல வந்து இந்த கலம் சம்பந்தமான கூற்று. அப்ப இந்த கலத்தை தொடர்ந்து இணைக்கும் போது இலத்திரண்ட பாய்ச்சலை பற்றி கதைச்சிருக்கேன். நாங்க அப்படி யோசிக்கலாம். இப்ப கலத்தின் படம் தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த கலத்துல வெளிச்சுட்டுன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும் தானே, இணைக்கப்பட்டால் வெளிச்சுட்டு உருவாகும். அந்த வெளிச்சுட்டுல இலத்திரண்ட திசை. இப்ப கலத்துல மின்னே ஓடாது. சரி, அப்ப இப்ப இலத்திரண்ட பாய்ச்சலை பற்றி நீங்க கதைக்கலாதான். ஆனா கூட்டு எப்படி சொல்லப்பட்டிருக்கு, வெளிச்சுட்டில் இலத்திரண்டல் செப்பு மின்வாயிலிருந்து ஏஜி மின்வாயில் நகருகின்றனன்னு சொல்லியிருக்கு. அப்ப வெளிச்சுட்டு உருவாக்கப்பட்டால் என்ன மாதிரி மின்வாயில நகர், இலத்திரன் நகர். அப்ப அதைத்தான் கேட்டிருக்கு. சரி, அப்ப நீங்க அப்படி யோசிக்கலான்னு நினைக்கிறேன் நான். இப்ப இணைக்கப்படாத ஒரு சுற்றிலும் இங்க வெளிச்சுட்டு வரும் என்று சொல்லுங்க. சரிதானே? ஓகே. அப்ப டைம் போக மின்னியக்க விசை வந்து குறையும். ஒரு கலத்தின் மின்னியக்க விசை நேரத்தோட குறையும். அதுக்கு ஒன்று வந்து கலத்துல வந்து என்ன நடக்கும், அயன்கள்ட்ட சரிவு மாறும். மற்றது கலத்தின் வெப்பநிலை கூடும். வெப்பநிலை கூடுறால கலம் தொழிற்பட வலிக்கிட்டு என்றால் அகத்தடை செல்வாக செலுத்தும். ஆகவே கலத்தினுடைய மின்னியக்க விசை தொழிற்படும் போது குறையும். அதுக்கு பிறகு கூடும் என்று சொல்லிடலாம். அது மின்னியக்க விசை குறையும். அப்ப தொடக்க மின்னியக்க விசை தான் உயர்வாக இருக்கும். அதுக்கு பிறகு மின்னியக்க விசை குறையும். அவன் நீ அது உங்களுக்கு கிளியரே சொன்னது. இப்ப கலத்தை இணைக்கல. அப்ப இணைச்சால் தான் அவன் கேள்வி அது பொருத்தப்பாடா இருக்கும். இப்ப இப்படி இருக்கிற காலத்துல எங்கே திலத்திரன் மற்றது இப்படி இருக்கே அயன் பரிமாற்றம் தான் எப்படி நடக்கும். கலம் தொடர்ந்து தொழிற்பட வழிக்கேக்கான அயன் பரிமாற்றம் நிகழும். அது வரைக்கும் அயன் பரிமாற்றப்படும் என்பது அவசியம் இல்லை. அப்ப ரெண்டாவது விஷயம், கதோட்டினுடைய சாரி கலத்தினுடைய கதோட் செப்பு ஆகும் சொல்லி வளமையா நாங்கள் செப்ப கதோட்டா பயன்படுத்தி பழகிருப்போம். இப்ப நீங்க பார்க்க வேண்டிய ஆள் என்னன்னா, இந்த கலத்துல மின்னியக்க விசை குறைஞ்சதா இருக்கு, செப்பு மின்னு. அவ மின்ரசாயனத்தோட எல்லாம் வெள்ளிக்கு மேல செப்பு இருக்கு. தாழ்த்த அழுத்தம் குறைஞ்சவர் கதவு அனோ. ஆகவே படமும் பாருங்க, இங்கதான் செப்பு இருக்கு. வளமையா நீங்க கீரைக்கு அனோட்ட இங்க கீரன்னு அதான் நான் சொன்னா. படத்துல அப்படி ஒரு நிபந்தனை இல்லை. முதல் நீங்க இனம் காண வேண்டியது செப்பு மின்வாய் அனோட் அண்டு. இந்த கேள்விக்கு நீங்க விடா கொடுக்கணும்னா செப்பு மின்வாய் அனோட் அண்டி தான் காணும். இந்த வெள்ளி மின்வாய் கதவுட் அண்டி தான் காணும். இந்த கலம் வெளிச்சுட்டு இணைக்கப்பட்டால், வெளிச்சுட்டு இணைக்கப்பட்டால் கலம் தொழிற்பட ஆரம்பிக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் இலத்திரன் அனோட்டில் இருந்து கதவுட்டை நோக்கி செல்லும். நீங்க அதை யோசிக்கணும். கலத்தினுடைய கதோட் செப்பு ஆகும்னு சொல்லி ஆவே போல. ஏன் தாழ்த்தல் அழுத்தம் குறைஞ்ச மின்வாய் இப்ப செப்பு, வெள்ளிக்கு தாழ்த்தல் அழுத்தம் கூட. ஆகவே செப்பு மின்வாய் அனோட் அது பிழைக்கும். சரியா? நேரயன்கள் கதோட்டின் அறைக்கும் எதிரயன்கள் அனோட்டின் அறைக்கும் செல்லும் சொல்லி நீங்கள் இதுல கவனிக்கப்படும் என்னன்னு சொன்னால், இது நான் உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தினா, உப்பு பாலத்துல இருக்கிற அயன்கள்ட்ட நகர்வை நீங்கள் சரியான விளக்கத்தோட ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டும். இது மறை மின்வாய், இது நேர் மின்வாய். இங்க செப்பு மறை மின்வாயாகவும் வெள்ளி நேர் மின்வாயாகவும் இருக்கும். நான் நேரியாவை கேள்வி கேட்டுனா நினைக்கிறேன் இது சம்பந்தமாக. முதல் ஒரு முறை இந்த மின்வாய்களை இதுல உப்பு பாலத்துல இருக்க எந்த அயன் நகரம் என்று கேட்டுக்கு. அப்ப உங்களுக்கு நான் சொன்னான், இந்த சமநிலையில கலம் தொழிற்படும் போது செப்பு கரை. அப்ப செப்பு கரை ஏஜி படி. அப்ப கலம் தொழிற்படும் போது மின்பக பொருளின் செறிவு அதிகரிக்கும். கலம் தொழிற்படும் போது மின்பக பொருளின் செறிவு அதிகரிக்கும். அதாவது நேரேற்றத்தின் செறிவு அதிகரிக்கும். அப்ப நேரேற்ற செறிவை குறைப்பதற்காக உப்பு பாலத்துல பயன்படுத்தப்படுற மறை அயன்கள் இங்க நகரும். அப்ப இங்க நகர்ற அயன் வந்து இன்னொரு மைனஸ். அப்ப அனோட் அறைகள் யார் வருது? மறை அயன்கள் வருது. ஏன் வருது?
அனோட் கலம் தொழிற்படும் போது அனோட் தொடர்ந்து ஒற்றியேற்றப்படும். அப்படி ஒற்றியேற்றப்படும் போது கரசல்ல நேரேற்றத்தின் அளவு அதிகரிக்கும். அப்ப நேரேற்றத்தின் அளவை குறைப்பதற்காக உப்பு பாலத்துல பயன்படுத்தப்படுற மறை அயன்கள் அனோட் அறைக்கு நகரும். அப்ப வெளியில இருந்து பாக்குற மூன்றாம் நபருக்கு மறை மின்வாயை நோக்கி மறை அயன்கள் நகருவது போல் தோன்றும். ஆனா அது மின்வாயிட்ட வரையில கரசல்ல இருக்கிற நேரேற்றத்தை குறைப்பதற்காக வருது. சரிதான். அப்ப மறுதலையாக இங்க பார்த்தால் ஏஜி பிளஸ் தொடர்ந்து தாழ்த்தப்பட போகும். அப்ப இங்க இருக்கிற ஏஜி பிளஸ் இந்த சரிவு குறையும். அப்ப நேரேற்றத்தின் சரிவு குறைய உப்பு பாலத்தில இருக்கிற நேர் அயன்கள் இந்த கதோட்ட அறைக்கு வரும். அப்ப இங்க இரண்டாவதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் சிபாட்ல சொல்ல நேர எண்கள் கதோட்டின் அறைக்கும். நேர எண்கள் கதோட்டின் அறைக்கும் எதிரயன்கள் அனோட்டின் அறைக்கும் நகரும் என்று சொல்லி இருக்கு. அப்ப அதுதான் நடக்குது. அனோட்டின் அறைக்கு எதிரயன்கள் வரும், கதோட்டின் அறைக்கு நேர எண்கள் வரும். ஆகவே சி கூட்டு சரி. இதுல தொடர்ந்து பேணப்படும் என்பதால ஏ புல, சிப்ப கதோட்டன்னு சொன்னதால பி புல. ஆனால் உப்பு பாலத்துல இருக்கிற அயன்கள்ட்ட நகர்வு சரியானது. ஆனா வெளியில இருந்து பார்க்கிற ஒருவருக்கு இது நேர் மின்வாய் அப்படி இங்க நேர் அயன்கள் வருமென்றும், இது மறை மின்வாய் அப்படி இங்க மறையங்கள் வருமென்ற தோற்றப்பாடு இருக்கும். அப்ப நீங்கள் அதுல உண்மை தன்மையை விளங்கி கொள்ள வேண்டும். கலம் தொழிற்படைக்குள்ள அனோட் தொடர்ந்து ஒற்றியேற்றப்படுது, கதோட் தொடர்ந்து தாழ்த்தப்படுது. அப்ப இந்த தாக்கம் இப்படித்தான் நகரப்போகுது, இந்த திசையில நகரப்போகுது. அப்ப இங்க நேரேற்றத்தின் சரிவு கூடும். நேரேட்டத்தின் சரிவை குறைப்பதற்காக உப்பு பாலத்தில் இருக்க மறையங்கள் நகர். அப்ப அனோட்டுக்குள்ள மறையங்கள் வரும். இங்க நேரேட்டத்தின் சரிவு குறையும். அப்ப நேரேட்டத்தின் ஏற்ற சரிவை அதிகரிப்பதற்காக உப்பு பாலத்தில் இருக்கிற நேரயங்கள் வரும். அவை ஏற்ற பரிமாற்றம் வந்து நடக்கும், அயன்கள் வந்து நகரும். இதன் மூலம் அகச்சுட்டு பூரணப்படுத்தப்படும். கலம் தொழிற்படைக்கு தான் இதெல்லாம் சாத்தியப்பட்டுக் கொண்டிருக்கு. அடுத்த வெளியிட்டு வெளிச்சுட்டில் இலத்திரங்கள் செப்பு மின்வாயிலிருந்து ஏஜி மின்வாய்க்கு நகரும் என்று சொல்றத நகருகின்றன சொல்லி இருக்கேன். இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்விதான். நான் சின்னத்துல கேள்வி எழுதும் போது ஏதாவது நேரத்துல அப்படி இப்படி எழுதினோ தெரியா, நகரும் ஓ நகருகின்றன. என்னவா இருந்தாலும் இந்த செப்பு மின்வாயும் வெள்ளி மின்வாயும் உழைக்கப்படும் போதுதான் இலத்திரன் பரிமாற்றத்தை பற்றி கேட்கலாம். அப்ப வெளி வெளிச்சுற்று படத்து கம்பியால் இணைக்கப்படும். ஏன்னா அங்க இலத்திரன் பரிமாற்றம் நடக்கும். அப்ப ஒற்றியேற்றப்படுற மின்வாயில இருந்து தாழ்த்தப்படுற மின்வாயை நோக்கி இலத்திரங்கள் பாய்ச்சல் நிகழும். அவன் வெளிச்சுட்டில் இலத்திரங்கள் செப்பு மின்வாயிலிருந்து ஏஜி மின்வாய்க்கு நகருகின்றன சொல்லி இருக்கு. ஆகவே அது சரி. ஏன்னா செப்பு இங்கே அனோட், வெள்ளி கதோட். அப்ப தாழ்த்தல் அழுத்தத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் யோசிக்க வரும். சரி, அவன் சிடி சரியாக இருக்கு. நீங்க இனி 2010 பிறகு அந்த எம்சிக்கு கேள்வி எல்லாம் செய்யலாம். சரியா, எம்சிக்குல மிக இலகுவான கேள்விகள் மின்ரசாயன கலத்தோட தான் வந்திருக்கு. மின்பகுப்போட இன்னும் பெறையில வந்த கேள்விகளும் இருக்கும். நீங்களும் இருக்கா பாருங்க. மின்ரசாயன கலம் சம்பந்தமாக வந்த எஸ்ஐ கேள்வி, ஸ்ட்ரக்சர் கேள்விகள், ஸ்ட்ரக்சர்ல பேச வார குறைவு ஒரு முறை ஏதோ போட்டுக்கான நினைக்கிறேன். 2013 ஏதோ ஒரு கேள்வி போடப்பட்டிருக்கு, தேர்மோ கெமிஸ்ட்ரியோட கொண்ட மிக்ஸ் பண்ணி போடப்பட்டிருக்கு ஸ்ட்ரக்சர்ல. எம்சிக்கு கேள்விகளை ஒரு செய்து பாருங்க. சரி, நான் இப்ப இரும்பு துருப்பிடித்தல் சம்பந்தமாக கொஞ்சம் சின்ன விஷயம் தான், அதை ஒருக்கா காய்ச்சி போட்டு கொடுப்பேன். சரி, விளங்க இல்லைண்டா, அன்மியூட் பண்ணி காய்ச்சிக்கொள்ள. அடே விளங்காட்டா அன்மியூட் பண்ணி கதைக்க சொன்னான், அதண்டாலும் கேக்குது. அப்படியே சத்தம் போடாம இருப்பாங்க இருக்கிற இடத்துக்கா. எத்தனை பேர் எக்ஸாம் சிட் பண்ணீங்களாண்டி? ஆடா வைதரன் எக்ஸாம் சிட் பண்ணி ஆண்டைக்கு ஐந்தாம் இல்ல எக்ஸாம். ஆடா சார் எழுதினியா எக்ஸாம் சார்? இல்ல சார். எங்க போனீ? இல்ல சார், அன்றைக்கு வைஃபை முடிஞ்சது சார். அப்ப நான் திருப்பி போனான் சார். நான் எத்தனை மணி போனி? விடியதான் சார் அடுத்த நாள் போனேன். அடுத்த நாள் மின் அரிப்பு, மண் அரிப்பு கேள்விப்பட்டிருக்கீங்க. இது மின் அரிப்பு.
முன்னாடி இத உலோக அரிப்பன்னு சொல்றோம்னா உலோக அரிப்பு இயற்கையில சில உலோகங்கள் வளியில திறந்து விடுபடும் போது தாக்கத்துக்கு உட்படுற செயற்பாடும் இந்த மின்ரசாயன கலத்தின் செயற்பாட்டை ஒத்தது சரியா இதுதான் நாங்கள் மின்னரிப்பு அப்படி சொல்லிக்கோ பாருங்க வலிக்கு திறந்து விடப்பட்ட ஒரு இரும்பு துண்டு எஃபி உலோகம் வலிக்கு திறந்து விடப்பட்ட ஒரு இரும்பு துண்டு வலியில இருக்கிற நீராவியோட ஒட்சிசனோட இடைத்தாக்கம் வரும்போது இந்த மின்னரிப்பு நிகழும் சரியா வலியில இருக்கிற நீராவி இது நீர்த்துளி 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 இரும்போட இது வந்து இடைத்தாக்கம் வரும் மின்னரிப்பாக இருக்கும் இந்த மத்திய பகுதியில இருக்கிற இரும்பு சரியா மத்திய பகுதியில இருக்கிற இரும்பு மைய பகுதியில இருக்கிற இரும்பு வந்து எஃபி டூ பிளஸ் ஆக ஒட்சியேற்றத்துக்கு உட்படும் எஃபி டூ பிளஸ் ஆக ஒட்சியேற்றத்துக்கு உட்பட்டு அயனாக மாறி நீர்த்துளிக்குள்ள மூவன் அயன்கள் நீர்ல வந்து கரையக்கூடிய அவ விடுவிக்கப்பட்ட இந்த இலத்திரன் என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த உலோகத்தின் மேற்பரப்பில் நகர்ந்து சரியா உலோகத்தின் மேற்பரப்பில் நகர்ந்து நீர்த்துளியின் வெளிப்பகுதி அடையும் உலோக மேற்பரப்பில் இருந்து நீர்த்துளியின் வெளிப்பகுதி அடையும் இப்ப நீர் மேற்பரப்பில் இருக்கிற வலி சரியா நீர் மேற்பரப்பில் இருக்கிற வழி இங்க விடுவிக்கப்பட்ட இலத்திரன்கள் இந்த ரெண்டும் வந்து என்ன செய்ய வேண்டாம் இடைத்தாக்கம் OH- மைனஸ் ஆக மாறும் அப்ப ஒரு உலோகத்தின் மத்திய பகுதியில இருக்கிற அதாவது நீர்த்துளியின் மத்திய பகுதியில இருக்கிற இரும்பு ஒட்சியேற்றப்பட அந்த உலோகத்தின் மேற்பரப்பில் இருக்கிற நீர்த்துளியின் மேற்பரப்பில் இந்த தாழ்த்தல் நடக்கும் ஆகவே இது அனோட் அரைக்கல தாக்கமாகவும் இது கதோட் அரைக்கல தாக்கமாகவும் நிகழும் இங்க விடுவிக்கப்படுகின்ற OH மைனஸ் சரிதான் விடுவிக்கப்படுகின்ற OH மைனஸ் இல்ல நீங்க ஹாஃப் போட்டீங்கன்னா சரி நான் இதுல ஈசமான பின்னத்துல போடுறது பொருத்தப்பாடு இல்லை ஆகவே நாங்கள் நாலு ரெண்டால பிரிக்கிறோம்னா ரெண்டு நீர் ஒரு ஓ2 நாலு இலத்திரன் நாலு OH மைனஸ் என்று சொல்லி இந்த அரைக்கல தாக்கத்தை எழுதிக்கொள்ள கெதோட் தாக்கத்தை எழுதிக்கொள்ள அப்ப கெதோட்ல வந்து தாழ்த்து நடக்கும் மத்திய இரும்பின் மத்திய பகுதியில ஒட்சியேற்றம் நடந்து எஃபி டூ பிளஸ் அயன்கள் நீருக்குள்ள நகர நீர்த்துளிந்த மேற்பரப்பில் உலோகத்தில இருந்து வார இலத்திரன்கள் வந்து நீர்த்துளிந்த மேற்பரப்பில் ஒட்சிசனோட இடைத்தாக்கம் முற்று அவை OH- மைனஸ் ஆக தாழ்த்தப்படும் இப்ப இப்படி உருவாக்கப்பட்ட இந்த OH- மைனஸும் நீர்த்துளிகளை இருக்கிற இந்த எஃபி டூ பிளஸும் ஒன்று ஒன்று சந்திக்கும் போது எஃபி OH டுவைஸ் ஆக படிக்கும் மென்பச்சினர் எஃபி OH டுவைஸ் இந்த எஃபி OH டுவைஸ் உறுதியற்ற ஒரு ஹைட்ராக்சைடு ஏற்கனவே டி பிளாக்ல நான் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன் இது வலியோட மேலும் தொடுகை அடையும் போது எஃபி OH த்ரைஸ் ஆக மாறும் இது மென்பச்சை இது செங்கபிலம் என்று சொல்லுவாங்க செங்கபிலம் கபிலம் செங்கபிலம் சொல்லுவாங்க இந்த எஃபி OH த்ரைஸ் எஃபி OH த்ரைஸ் வந்து வலியில உலரும் போது வலியில உலரும் போது நீரை இழந்து நீரேற்றப்பட்ட எஃபி டூ ஓ த்ரீ டாட் எக்ஸ் எச் டூ ஆக மாறும் எஃபி டூ ஓ த்ரீ வந்து
मिन्रसायन मिन्रसायन मूलम मिन्रसायन कलम
சாரி சரியா அப்ப கவனிச்சு கொள்ளுங்க இதுக்குள்ள எஃப் த்ரீ பிளஸ் இருந்தால் அது எஃப் டூ பிளஸ் சேர்ந்து நீல நிற வீழ்வடைவு வருது இதுக்குள்ள ஃபெரிக் டூ பிளஸ் இருந்தால் வெளியில த்ரீ பிளஸ் இருந்தால் அது ஃபெரசோபெரிக் சயனைட் தான் அது வந்து பிரஷியன் நீலம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணப்பட்டது அந்த நீளம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சரிதான ஒரு வளமையா நாங்கள் சொல்ற நீளத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான நீளம் அதாவது பிரஷியன் நீளம்னு பேர் அப்ப பினோப்தலீனை சேர்த்து விட்டதால இந்த தாழ்த்தல் நடக்கிற இடத்துல என்ன விடுவிக்கப்படுது ஓஹெச் மைனஸ் அயன்கள் விடுவிக்கப்படுது அப்ப ஓஹெச் மைனஸ் அயன்கள் பினோப்தலினோட சேர்க்கை என்ன வரும் இளஞ்சி வப்புன ரொம்ப சரியா ஆகவே ஒரு ஒட்சியேட் ஒட்சியேட்டமும் தாழ்த்தலும் நடக்குது என்பதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் அப்ப இரும்ப ஓயெல்லாம் அப்படி பிராக்டிக்கல் எல்லாம் செய்யறோம்ல ஏகாருக்குள்ள இதையும் இதையும் கலந்து விட்டுட்டு ஏகாரை வச்சுட்டு ஒரு இரும்பாணிய காட்டு விட்டான் உங்களுக்கு இந்த இது அவதானிக்கக்கூடியதாக இருக்கு மேற்பரப்புல இளஞ்சி வப்புறமும் உள்ள வந்து ரஷ்ய நீளமும் வந்து அந்த ஏகாருக்குள்ள தெளிவா தெரியும் சரிதான் ஓகே அவ இயற்கையில நடக்கிற இந்த அரிப்பு ஒரு மின்ரசாயன தாக்கம் இது இயற்கையில நடக்கும் இந்த படத்தை போட்டுக்கொள்ளுவோம் இந்த தாழ்த்தலுக்கு என்ன வரும் ஓட்டு நீரும் அதனாலதான் நாங்கள் என்ன செய்யறோம் இரும்பையும் ஓட்டு நீரையும் தொடுகையில ஏற்படாதவாறு பெயிண்ட் அடிச்சு கிறிஸ் பூசி அப்படி வைக்கிற எல்லாம் இந்த தொடுகையை தடுக்கிறதுக்காக சரிதான் இந்த படத்தை போட்டுக்கொள்ளுங்க உலோகம் ஒன்று வழியில் இருக்கும் போது வழியில இருந்தாதான் என்ன கிடைக்கும் நீராவியும் ஓட்டுவும் கிடைக்கும் உலோகம் ஒன்று வழியில் இருக்கும் போது உலோகம் ஒன்று வழியில் இருக்கும் போது உலோகம் ஒன்று வழியில் இருக்கும் போது ஓட்டு கம நீராவி என்பவற்றின் தொடுகையால் ஓட்டு கம நீராவி என்பவற்றின் தொடுகையால் ஓட்டு கம நீராவி என்பவற்றின் தொடுகையால் அவ் உலோக ஆக்சைட்டை உருவாக்கி அவ் உலோக ஆக்சைட்டை உருவாக்கி அவ் உலோக ஆக்சைட்டை உருவாக்கி உலோகம் பாதிப்படைதல் உலோகம் பாதிப்படைதல் உலோக ஆக்சைட்டை உருவாக்கி உலோகம் பாதிப்படைதல் உலோக ஆக்சைட்டை உருவாக்கி உலோகம் பாதிப்படைதல் மின்னரிப்பு எனப்படும் மின்னரிப்பு எனப்படும் மின்னரிப்பு எனப்படும் மின்னரிப்பு எனப்படும் மின்னரிப்புண்டா என்னன்னு சொல்லியிருக்கேன் உலோகங்கள்ல பொதுவாக இது நடக்கும் இரும்புக்கு கூடுதலாக நடக்கும் என் இரும்புக்கு கொஞ்சம் தாக்குத்திறன் கூடின இரும்பை விட தாக்குத்திறன் கூடின மூலகங்களுக்கு இது கூட நடக்கும் அடுத்த பாயிண்ட் சாலை கொள்ளுங்க துளியின் மத்தியில் உள்ள இரும்பு துளியின் மத்தியில் உள்ள இரும்பு
லைன் கட் ஆகுனாலும் ஜாயின் ஆகுவா இந்த விஷயத்தை சொல்லி போடுறேன் துளியின் மத்தியில் உள்ள இரும்பு துளியின் மத்தியில் உள்ள இரும்பு இலத்திரங்களை 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 உலோகத்தில் விடுவித்து இலத்திரங்களை உலோகத்தில் விடுவித்து இலத்திரங்களை